பொது கருத்து மற்றும் கட்சி முறை இந்த லெசன் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வால்யூம் டூ அரசியல் அறிவியலில் பேஜ் நம்பர் வந்து அறுபத்தி மூணாவது பக்கத்தில் வந்துருக்கும் டோட்டலாக ஒரு நாற்பத்தி எட்டு கொஷின் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் நாற்பத்தி நான்காவது மாநாடு எப்போது நடந்தது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இந்திய தேசிய காங்கிரஸோட நாற்பத்தி நான்காம் மாநாடு வந்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா லாகூரில் ராவி ஆற்றின் கரையில் தான் வந்து நடைபெற்றது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஸோ ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இது முழு சுதந்திரத்திற்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட மாநாடு தான் இது நிறைய டைம் வந்து கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து இரண்டாவது கொஷின் குஜராத்தின் கடலோர கிராமமான தண்டியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் உச்சநிலையை அடைந்தது எப்போது ஆன்சர் வந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து தொடங்கப்பட்டது ஸோ உச்சநிலை நிறைவு பெற்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்றாவது கொஷின் மூன்றாவது கொஷினில் ஒரு சின்ன திருத்தம் வந்து பண்ணிக்கோங்க டேஸ் ஒழிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு தரமான குறிக்கோளுடைய பொது கருத்து என்பது சாத்தியமாகும் ஸோ இங்கே வந்து டேஸுக்கு பக்கம் வந்து ஒளிப்பதன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க ஒளிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு தரமான குறிக்கோளுடைய பொது கருத்து பொதுன்னு எழுதிக்கோங்க பொது கருத்து என்பது சாத்தியமாகும் ஆன்சர் பார்த்திங்கன்னா வறுமை நான்காவது கொஷின் அரசியல் கட்சிகள் டேஸ் அமைப்புக்கு இன்றியமையாத கருவியாகும் ஆன்சர் வந்து மக்களாட்சி அரசியல் கட்சிகள் மக்களாட்சி அமைப்புக்கு இன்றியமையாத கருவியாகும் ஐந்தாவது கொஷின் நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து இரண்டும் சரி இந்தியா இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்து ஆறாவது கொஷின் அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து இரண்டும் சரி அமெரிக்கா பிரான்ஸ் அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஏழாவது கொஷின் டேஸ் முறை என்பது அரசாங்கங்களை நடத்துவதற்கும் நிலை நிறுத்தவும் உதவுகிறது ஆன்சர் வந்து கட்சி கட்சி முறை என்பது அரசாங்கங்களை நடத்துவதற்கும் நிலைநிறுத்தவும் உதவுகிறது எட்டாவது கொஷின் ஒரு அரசியல் கட்சியின் டேஸ் கூறுகள் உள்ளன ஆன்சர் வந்து மூன்று ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து மூன்று கூறுகள் உள்ளன ஒம்பதாவது கொஷின் ஒரு அரசியல் கட்சியின் மூன்று கூறுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தலைவர் செயல் உறுப்பினர் தொண்டர்கள் ஒரு அரசியல் கட்சியின் மூன்று கூறுகள் வந்து தலைவர் செயல் உறுப்பினர் தொண்டர்கள் பத்தாவது கொஷின் பத்தாவது கொஷினில் ஒரு சின்ன திருத்தம் வந்து பண்ணிக்கோங்க ஒரு கட் ஒரு கட்சி முறையில் ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெரும்பாலும் பெறப்பட்டது நான் சொன்னது அப்படி எழுதிக்கோங்க ஒரு கட்சி முறையில் ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் அமைப்பில் இருந்து பெரும்பாலும் பெறப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசமைப்பு இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அமெரிக்கா இங்கிலாந்து இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா இங்கிலாந்து பன்னிரெண்டாவது கொஷின் பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்தியா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு இந்தியா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் அரசியல் கட்சி என்பது மக்களது டேஸ் மற்றும் டேஸ் என்பது ஆட்சியின் பிரதான கருவியாக கருதப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இறையாண்மை மற்றும் பெரும்பான்மை அரசியல் கட்சி என்பது மக்களது இறையாண்மை மற்றும் பெரும்பான்மை என்பது ஆட்சியின் பிரதான கருவியாக கருதப்படுகிறது பதினான்கு பொது கருத்தினை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் டேஸ் மற்றும் டேஸ் திறன்களை பயன்படுத்துகின்றனர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பேச்சால் பேச்சாற்றல் மற்றும் தலைமை திறன் பொது கருத்தினை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் பேச்சாற்றல் மற்றும் தலைமை திறன்களை பயன்படுத்துகின்றனர் பதினைந்தாவது கொஷின் டேஸ் மக்களாட்சியின் உந்து சக்தியாக திகழ்வது ஆன்சர் வந்து அரசியல் கட்சி அரசியல் கட்சி மக்களாட்சியின் உந்து சக்தியாக திகழ்கிறது பதினாறு இரு கட்சி முறையில் தவறான ஒன்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வீணாக்கப்படாத வாக்கு உலகம் முழுவதும் அரிதானதாகும் தேர்தல் அமைப்பு வாக்காளர்களின் கருத்து இது எல்லாமே சரி தவறானது வந்து வீணாக்கப்படாத வாக்கு பதினேழு அமெரிக்காவில் தேசிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் கட்சி எனவும் மாநில தன்னாட்சி உரிமையை ஆதரிக்கும் கட்சி எனவும் இருந்தன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூட்டாட்சி மற்றும் குடியரசு பதினெட்டு அமெரிக்காவில் தேசம் ஆண்டு மக்களாட்சியிலான குடியரசுக் கட்சி என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மக்களாட்சியிலான குடியரசுக் கட்சி என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது பத்தொன்பதாவது கொஸ்டின் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி யார் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அதிக முன்னுரிமை கிடைத்தது ஆன்சர் வந்து அவர்ராம் லிங்கன் இருபதாவது கொஷின் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது இருபத்தி ஒன்றாவது கொஷின் போல்ஸ்வி கட்சி தேசாம் ஆண்டு நடந்த பொதுவுடைமை புரட்சியனை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசியலிச குடியரசுகளை உருவாக்கியது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போல்ஸ்வி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த பொது உடைமை புரட்சியனை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசியலிச குடியரசுகளை உருவாக்கியது இருபத்தி இரண்டாவது கொஷின் ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் முதலில் தேசத்துக்கு எதிராக போராடுவதற்கு உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காலனித்துவம் ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் கட்சிகள் முதலில் காலனித்துவத்துக்கு எதிராக போராடுவதற்கு உருவாக்கப்பட்டது இருபத்தி மூணாவது கொஷின் தென்னாப்பிரிக்காவில் அரசியலமைப்பின் சரியானது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பதினெட்டு வயதில் அனைவருக்கும் வாக்குரிமை பொதுவான வாக்காளர் பட்டியல் வழக்கமான தேர்தல் பொறுப்புணர்வு பதிலுரைத்தல் மற்றும் வெளிப்படையான அரசாங்கத்தை உறுதிப்படுத்த பல கட்சி முறை மக்களாட்சி அவசியம் ஸோ இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அதனால எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இருபத்தி நான்காவது கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்து மகாசபை கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்து மகாசபை கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருபத்தி ஏழு டேஸ் வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிவினை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினைக்குப் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிவினை ஏற்பட்டது இருபத்தி எட்டாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது மூணுமே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் சித்திரஞ்சன் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுயராட்சிய கட்சி தொடங்கினார் ஸோ இந்த புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆப்ஷன் பி ஆச்சாரிய நரேந்திர தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கினார் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் அடுத்து எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கினார் இதுவும் ரொம்ப முக்கியமானது மூணு பாயிண்ட்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒம்பதாவது கொஷின் எந்த ஆண்டு ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எந்த ஆண்டு ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முப்பதாவது கொஷின் ஒரு ஸோ முக்கியமான கட்சிகள் ஆன்சர் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சிரோமணி அகாலித்தளம் வந்து பஞ்சாப் சம் சமாஜ்வாதி கட்சி வந்து உத்தரப்பிரதேசம் தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஆந்திரப்பிரதேசம் ராஷ்ட்ரிய தளம் வந்து பீகார் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மேற்கு வங்காளம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி வந்து தெலுங்கானா அசாம் கன பரிஷத் வந்து அசாம் சிவசேனா மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் வந்து தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ்நாடு திமுக அஇஅதிமுக ஸோ எந்தெந்த கட்சி எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க கொஷின் கேட்கலாம் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இரண்டும் சரி வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லுவாங்க வலதுசாரி அதாவது அவங்க பின்பற்றக்கூடிய கொள்கை வலதுசாரி பார்த்திங்கன்னா பழமைவாதம் பாரம்பரியம் மற்றும் முதலாளித்துவம் இடதுசாரி பார்த்திங்கன்னா சமத்துவ சார்பு தாராளவாதம் மற்றும் தொழிலாளர் நலன் முப்பத்தி இரண்டு தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று இன்றியமையாதவை என்று கூறியவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜான் எஃப் கன்னடி தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று இன்றியமையாதவை என்று கூறியவர் வந்து ஜான் எஃப் கன்னடி முப்பத்தி மூணாவது தேர்தல் தேர்தலியலில் டேஸ் என்பது ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது ஆன்சர் வந்து பொது கருத்து கணிப்பு தேர்தலியலில் பொது கருத்து கணிப்பு என்பது ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது முப்பத்தி நான்கு அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது ஆன்சர் வந்து அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது அரசியல் கட்சி முப்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தலைவர் தொண்டர் செயல் உறுப்பினர் முப்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முப்பத்தி ஏழாவது கொஷின் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆன்சர் வந்து கட்சி அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆளுங்கட்சி முப்பத்தி எட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் ஆன்சர் வந்து கை சின்னம் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் சின்னம் வந்து கை சின்னம் முப்பத்தி ஒம்பது அரசியல் கட்சியின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம் பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்கான வழிமுறை ஸோ மூன்றுமே வந்து சரி அரசியல் கட்சியின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது நாற்பதாவது கொஷின் தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஒன்று பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது ஆன்சர் வந்து மக்களாட்சி முறையில் பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது மக்களாட்சி முறையில் நாற்பத்தி இரண்டு தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும் சரி தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு கருத்து கணிப்புகள் மற்றும் இது வந்து மட்டும் இருக்கு மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புக்கள் பொது கருத்து ஸோ தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புகள் பொது கருத்து நாற்பத்தி மூணு ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு ஆன்சர் வந்து சீனா இரு கட்சி கொண்ட நாடு ஆன்சர் வந்து இங்கிலாந்து இரு கட்சி கொண்ட நாடு வந்து இங்கிலாந்து கீழ்க்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி சீனா வடகொரியா கியூபா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்சி கொண்ட நாடுகள் நாற்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்தியா பாகிஸ்தான் பிரான்ஸ் இதெல்லாமே பல கட்சி கொண்ட நாடுகள் நாற்பத்தி ஏழு ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை ஆன்சர் வந்து குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் நாற்பத்தி எட்டு கடைசி கொஷின் கூற்று காரணம் கூற்று ஏ பாருங்கள் அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன காரணம் பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமான காரணம் உள்ளது ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஸோ டோட்டலாக ஒரு நாற்பத்தி எட்டு கொஷின் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ